அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தம் விளையாடும் வீடு, லிங்கசாமி சொன்ன மாதிரி இது ஆனந்த படத்திற்கு முதல்ல வச்ச டைட்டில், அதுவே இதில் சென்டிமெண்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் இதுவும் ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்றது அதுலேயே தெரியுது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, பாட்டெலாம் கேட்டேன் முதலே நான், யூடியூப் லிங்க்லாம் அனுப்பியிருந்தேன், நான் அதிலே பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நான் நண்பர் திருமலைட்ட கூட சொன்னேன், சாங்ஸ் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அதுக்காகவே மெயினாக அந்த பாட்டை எப்படி எடுத்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்காகவே இங்கே வந்தேன். ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து எனக்கு இங்கே ஹீரோ ஹீரோயின் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தர்மபத்தினின்னு ஒரு படம், அதில் வந்து கார்த்திக் சார் ஹீரோ, ஜீவிதா மேடம் ஹீரோயின், நான் தேடும் செவந்தி பூ அப்படின்ற ஒரு பாடல் வந்து மிகப்பெரிய பிரபலம், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராஜா சாருடைய ஒரு மாஸ்டர் பீஸ் அந்த பாட்டு, ராஜா சாரே பாடிப்பார். அதே அந்த தம்பதிகளுடைய பொண்ணும் பையனும் இன்னைக்கு ஹீரோவாக நடித்து இந்த படம் வருது. அந்த படமும் ஒரு பெரிய ஹிட்டு தர்மபத்தினி, இந்த படமும் ஒரு பெரிய ஹிட்டாக ஆகணும், வாழ்த்துக்கள். இந்த படத்தை ஒர்க் பண்ண கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பாலபுரணி, எனக்கு அவர் பெரிய மாயண்டி குடும்பத்தார் போன்ற பல படங்கள் பண்ணியிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சினேகன் நமக்கு சொல்லவே வேண்ட நல்ல லீட் ரைட்டர், அவரவர் வாழ்க்கையில் 1000 1000 மாற்றங்கள் ஒரு அற்புதமான பாட்டை எழுதினவர் அவர். அப்புறம் நண்பர் சேர், நான் உண்மையிலே ஆட்டோகிராஃபு பாட்டு படம் பார்த்துட்டு சத்யநேரில்தான் படம் பார்த்தேன். அடுத்த நாள் எனக்கு ஹைதராபாத்தில் இது வைசாக்கில் தெலுங்கு படம் ஷூட்டிங், அந்த ஃபுல் படம் நைட்டில் பார்த்துட்டு என்ன அறியாமல் எனக்கு அப்படின்லாம் ஒரு காதல் தோல்வி கிடையவே கிடையாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒரு காதல் தோல்வி வந்துச்சோ நினச்சி அப்படி ஒரு ஃபீல் பண்ணி அந்த நைட்டெல்லாம் தூங்காமல் ஒரு பாதிப்போடு இருந்து அடுத்த நாள் காலையில் சேரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் ஃப்ளைட் ஏறி வைசாக் போனேன். அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள். சேரன் நடித்த பல நல்ல படங்கள், சேரனாலே ஒரு யதார்த்தமான படமாக தான் இருக்கும். சேரன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ப்ளஸ் படத்தில் இருக்கிற பல நடிகர்கள், நண்பர் சரவணன் இருக்கிறாரு, விக்னேஷ் இருக்கிறாரு, அப்புறம் ஜோமல்லூரி இருக்கிறாரு, இப்படி பல நடிகர் நல்ல நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச பரிச்சயமான தலை சிறந்த நடிகர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தெரியுது எனக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இந்த தயாரிப்பாளர் பற்றி எல்லோரும் நல்ல கமெண்ட் சொல்கிறாங்க. லக்கியஸ்டாக அவர் இந்த படம் வந்து இப்போவே எல்லா ஏரியாவும் பிஸ்னஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப இந்த சினிமாவில் கேட்குறதுக்கே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள், மாபெரும் வெற்றி அடையணும்.